இங்க சொல்றத இங்க சொல்றேன். நண்பர்கள் தினம், நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஷிப். வாழ்க்கையில் அப்பா அம்மா இல்லாமல் ஒருத்தர் இருக்கலாம், எனக்கு அப்பாவே இல்லை அப்படின்னு ஒருத்தர் இருக்கலாம், நான் அப்பாவை பார்த்தது கூடும் இல்லை அப்படின்னு ஒருத்தர் இருக்கலாம், எனக்கு அம்மா இல்லை, எனக்கு தாத்தா பாட்டி இல்லை, எனக்கு அண்ணன் தம்பி இல்லை, அக்கா தங்கச்சி இல்லை, இப்படி எல்லாம் வகையிலும் ஒருத்தர் கண்டிப்பாக உலகத்தில் இருப்பாங்க. எனக்கு அண்ணனே கிடையாது, வாழ்க்கையில் எனக்கு ஒரு அண்ணன் இல்லை, எனக்கு ஒரு அம்மா இல்லை, ஒரு அப்பா இல்லை, ஒரு தாத்தா இல்லை, தம்பி இல்லை, இப்படின்ற ஒரு உறவு முறை ஒரு உயிர் நமக்கு இல்லைங்கிற ஒரு உயிர் உலகத்தில் இருக்கலாம், ஆனால் எனக்கு நண்பனே இல்லை அப்படின்னு யாரால சொல்ல முடியுமா? இல்லை அந்த மாதிரி ஒரு பர்சன் ஒரு ஆள் இருக்காங்களா உலகத்தில்? எனக்கு நண்பனே இது வரைக்கும் இல்லையா, நான் சார் வரையும் பிறக்கிற வரையும் எனக்கு நண்பன்ற ஒரு உறவே இல்லை அப்படின்னு யாரும் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதான் நண்பனுக்குரிய சிறப்பு. இந்த நண்பனில் இன்னொரு ஒரு சிறப்பு ஒன்று இருக்கு, அனாதைங்களுக்கு கூட நீ அனாத பையன், உனக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க, அனாதைக்கு கூட ஒரு அனாத ஃப்ரெண்ட் இருப்பான். அப்போ உலகத்தில் நண்பர்கள் இருக்கிற வரையும் அனாதன்ற ஒரு ஆளே கிடையவே கிடையாது. ஏன்னா அனாதைக்கும் ஒரு அனாத நண்பராக இருப்பான். நண்பர் இருக்கும் வரை அனாதை என்ற வார்த்தை தவிர்க்கணும், அந்த வார்த்தை இல்லை. ஏன்னா அவனுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், அவன் தான் உறவு, அவன் தான் அப்பா, அவன் தான் அம்மா, அவன் தான் தம்பி, அவனுக்கு எல்லாமே அவன் தான், அந்த மாதிரி இருப்பான். நண்பரில் பல சிறப்பு இருக்குது. பல பேருக்கு நிறைய நண்பர்கள்லாம் இருப்பாங்க, எக்கச்சக்கமாக இருக்கான், எங்கே போனாலும் இருப்பாங்க, ஸ்கூல் போனாலும் இருப்பாங்க, பள்ளிக்கூடம் போனாலும், எங்கே போனாலும் இருக்கும், ஒரு பேங்க் போனால் அங்கே ஒரு நண்பர் இருப்பாங்க, ஒரு தொழில் செய்கிற இடத்துல அங்கே ஒரு நண்பர்கள் இருப்பாங்க, ஒரு கடைக்கு போனால் அங்கே ஒரு நண்பர் இருப்பாங்க. எந்த வகையில் அவனுக்கு பயன்பாடாக இருக்கும், எங்கே போனாலும் ஒரு ஃபோன் போட்டாலும் சரி, தகவல் சொன்னாலும் சரி, அப்படியே வந்து நண்பன் வந்து நிற்பான், ஒரு சினிமாவுக்கு போனாலும் சரி, வெளியே போனாலும், அந்த மாதிரி ஒருத்தவங்க இருக்கிறது மிகப்பெரிய ஒரு அம்சம் தான். எல்லாம் பாக்கியம் பெற்றவனுக்கு தான் அப்படி ஒரு நண்பர்கள் கூட்டம்லாம் இருக்கும். இன்னொரு பக்கம் நண்பர்கள் இருப்பாங்க, எல்லாம் இருப்பாங்க, ஆனால் ஒரு மாதிரி தனிமையிலே இருக்கிற மாதிரி ஒரு நிலைமை, அப்படி ஒரு எந்த ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டோ நட்போ இல்லாமல் நிறைய பேர் இருக்கலாம். நண்பர்கள் இருப்பாங்க சொல்கிற மாதிரி, கூப்பிட்டு வந்து நிற்கிறதுக்கு, அவனோட சுகோ துக்கம் எல்லாத்துலேயும் கலந்துக்கிற மாதிரி ஒரு நண்பர்கள் இல்லாமல், அந்த மாதிரி நண்பர்கள் இல்லாமல் ஒரு நண்பர்கள் இருக்காங்க, அவங்க தனிமையாக இருப்பாங்க. நண்பர் இருக்கிற வரையும் ரொம்ப தைரியமாக இருக்கும், ரொம்ப பக்கபலமாக இருக்கும், எதையுமே துணிஞ்சு செய்வாங்க. ஐயா வாடா, எதுவும் பார்க்க மாட்டான், பணத்தை பார்க்க மாட்டான். ஒரு சில பேர் வந்து காரியத்துக்காக பழகக்கூடிய நண்பர்கள்லாம் இருக்காங்க, அவன் நண்பர்கள்லாம் ஏற்றுக்கவே முடியாது. ஏன்னா இவங்ககிட்ட பணம் இருக்குது, இவன் எங்கிட்ட பைக் இருக்குது, இவங்ககிட்ட வீடு இருக்குது, இவங்ககிட்ட சொத்து இருக்குது, இவன் வேலையில் இருக்கான் அப்படின்னு நினச்சி நம்ம கூட பழகிறாங்களோ அது நண்பர்கள் கேட்டகரியிலே வரவே வராது, அது நண்பர்கள் இல்லை. ஒரு சூப்பரான நண்பர் இருப்பான், எதுவுமே பார்க்க மாட்டான், அவன் படிச்சிருக்கானா படிக்கலையா, அவன் வந்து ஜாதி வித்தியாசம் பார்க்குறானா, ஏழை பணக்காரனா, எதுவுமே இல்லை, ஆனால் கூட பழகுவான், எந்த ஒரு வித்தியாசம் இல்லாமல் அவன்கிட்ட இறங்கி வந்து செய்வான். ஒரு கல்யாணத்துலையா தன்னோட சொந்த வீட்டில் செய்கிற மாதிரி, தன்னோட சொந்த உறவு மாதிரி, சொந்த ரத்தம் மாதிரி இறங்கி வேலை செய்வாங்க. ஒரு சமையல் பரிமாறதாக இருக்கட்டும், ஓடவும் ஓடியாரவும் அவனுக்கு காசு கொடுக்க போகிறதில்ல, அவனுக்கு வந்து முதல் மரியாதை கொடுக்க போகிறதில்ல, எதுவுமே பண்ண போகிறதில்ல, ஆனால் வந்து சந்தோஷமாக அந்த வேலையை செய்வான். வாமச்சா அந்த மாதிரி அடிப்பட்டுச்சு, யார் நம்ம முதல்ல இப்போ வீட்டில் ஏதோ ஒரு கஷ்டமே யார்ட்ட மேக்ஸிமம் கூப்பிடுவோம், மச்சா நாங்கள் மாட்டிக்கிட்டோம்டா, ஒரு வண்டி மாட்டிக்கிச்சு வாடா, ஒரு நண்பனை தான் அழைப்போம். ஒரு கஷ்டம் தான் எங்கள் வீட்டில் அடிப்பட்டுச்சா, அந்த மாதிரி வீட்டில் பிரச்சனையாச்சா, நண்பனை தான் கூப்பிடுவோம். ஒரு சந்தோஷமாக நடக்குதுடா, நண்பனை தான் சொல்லுவோம். அந்த மாதிரி நம்ம சுக துக்கத்தில் கலந்துக்கிற கிடைக்கிற ஒரு நண்பன் மிகப்பெரிய ஒரு பாக்கியம், நமக்கு மிகப்பெரிய ஒரு பலங்க, தைரியமாக இருப்போம். நம்ம காதலில் தோற்று போய் ரொம்ப சாகிற நிலமையில் இருப்போம், அப்பவும் கூட நிற்பான், லவர் கூட சேர்ந்துட்டு சுற்றிக்கிட்டு அவனை கண்டுக்காமல் கூட இருப்பான், அப்பவும் நம்ம கூட தான் இருப்பான். எல்லா வகையிலுமே நம்ம கூட இருக்கிறது நண்பன் தான். நண்பர்கள், நல்ல நண்பர்கள், நல்ல நண்பர்கள்னா என்னன்னா, அவன் தண்ணி அடிக்கிறான், தம் அடிக்கிறான், அதெல்லாம் அது நல்ல நண்பன் இல்லை, நல்லா சுத்தமாக இருந்தவன் நல்ல நண்பன் இல்லை. எந்த நிலைமையும் நம்ம கூட வந்து நிற்கிறான் பாரு, எந்த கஷ்டமாக இருந்தாலும் நஷ்டமாக இருந்தாலும். ஒரு சில பேர் பணம் இருக்கிற வரையும் பழகுவாங்க, இல்லை வேலையில் இருக்கான்னு பழகுவாங்க, எந்த நிலைமையிலையும் உடம்பு சரியாக கூட வந்து விடுவான். வாழ்க்கையில் அந்த மாதிரி பல நண்பர்கள் ஒரு நாள் வந்திருந்தாலும், பத்து நாள் பழகிருந்தாலும் சில நண்பர்கள் மறக்க முடியாமல் வந்திருப்பான், கீழே விழுந்திருப்பான், போய் ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்துருப்பான். நண்பர்கள் வித்தியாசமாக இருக்குது, சொந்தக்காரங்க வகையில் ஜாதி வகையில் பழகிறது இல்லை, எங்கேயோ இருப்பான், எந்த ஊரோ இருப்பான், ஒரு காலேஜில் படிக்கிறோம், நான் திருச்சியில் இருப்பேன், நான் சென்னையில் இருப்பான், அந்த ஹாஸ்பிட்டலில் ரெண்டு பேரும் மீட் பண்ணி எங்கேருந்து எங்கேயோ உறவு வருது, அப்படி ஒரு சிறப்பு தான். அவனுக்கு உலகத்தில் சொல்லுவாங்க, மனைவி அமைதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் அப்படின்னு சொல்லிட்டு, நண்பன் அமைவதும் இறைவன் கொடுத்த வரம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எங்கேயோ இருக்காயா, எங்கேயோ இருப்பான்,
அமெரிக்காவில் கூட இருப்பான், ஏதோ ஒரு கேரளாலேயோ ஏதோ ஒரு இடத்துல இருப்பான். திடீர்னு நண்பராயும் வாழ்க்கையை மாற்றக்கூடிய அளவுக்கு அவனுக்கு அந்தளவுக்கு நம்ம வாழ்க்கையில் முக்கியத்துவமாக பல பேரோட வாழ்க்கையில் நண்பர்கள் வந்து வந்திருப்பாங்க. சாக போகிற நிலைமையில் வந்திருப்பாங்க, கஷ்டமாக இருக்க நிலைமையில் வந்திருப்பாங்க. நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்க நிலைமையில் நண்பனாக கூட நிற்பான். ஒரு பக்கம் நண்பர்களால் தோல்வி அடைஞ்சு ஏமாந்து துரோகம் பண்ணி அந்த மாதிரி ஒரு பக்கம் இருக்குது. நண்பர்களை நம்பி கெட்டு நாசமாக போன குட்டிச்சுவரான பல பேரோட வாழ்க்கை கேள்விக்குரிய ஏமாற்றத்துக்குரியதாக மாறி இருக்கிறதும் இருக்குது. நண்பன் நண்பன் கூட இருந்து நம்மளை யூஸ் பண்ணி தூக்கி சசிகுமார் முதுகில் குத்திட்டிங்களாடா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதில் வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் நம்ம நண்பன் கிட்ட வந்து எதிர்பார்ப்பு இருக்காது. ஒரு காதலிக்கிட்ட கூட எதிர்பார்ப்பு இருக்கும், அம்மா அப்பாட்ட எல்லாத்துலேயும் எதிர்பார்ப்புலாம் இருக்கும். எனக்கு அதை செய்யுங்க. நண்பன்கிட்ட இல்லை, ஜாலி அன்பு தான் அவனோட எதிர்பார்ப்பு. என்னென்னா ஒரு சந்தோஷம், நண்பன்னாலே ஒரு சந்தோஷம், ரொம்ப ஜாலியாக இருக்கும். என்ன தான் லவ் பண்ணி அந்த பொண்ணு அழகாக சூப்பராக டாப்பில் இருந்தால் கூட நண்பன் கூட தான் அது ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஜாலியாக நான் பசங்களோட சேர்ந்து ஒரு என்ஜாய்மெண்ட்டு செம்மையாக இருக்கும். செம்ம ஃபீலாக சந்தோஷமாக ஒரு படத்துக்கு போனாலும் சரி, பைக்கில் போனாலும் சரி, விசேஷமாக இருந்தாலும் சரி, உட்காந்து கலாச்சாலும் சரி, செம்மையாக இருக்கும். அழகாக அப்படியே கலாச்சிக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக வாழ்க்கையில். அப்படி ஒரு பல நிகழ்ச்சிகளை நம்ம ஒவ்வொரு நிகழ்ச்சியாக எடுத்து சொன்னோம்னா, நம்ம சிறு வயதுலேருந்து நண்பர்களை கடந்து வந்திருப்போம். ஒரு கடைக்கு போனால் ஒரு ஜோக் இருக்கும், ஒரு கிளாஸில் சார் நடத்தும் போது பக்கத்தில் ஜோக் அடிச்சுட்டு இருப்பாங்க, கிண்டல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஒரு பொண்ணுங்க நோம்பெழுத்து கிண்டல் பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஒரு திருவிழாவில் கிண்டல் பண்ணலாம், வீட்டில் எல்லா இடத்துலையுமே. அந்த நமக்கு டைம் பாஸாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் நண்பர்கள் கூட இல்லைன்னா அன்றைக்கி வந்து நிம்மதியாக இருக்காது, சந்தோஷமாக இருக்காது. நண்பர்கள் இருப்பாங்க எந்த நேரத்துலையும். கிட்டத்தட்ட ஒரு கல்யாணம் ஆகி கல்யாணம் பண்ணுற ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் நண்பர்களோட எண்ணிக்கை வந்து குறைவாக இருக்கும், மாறிடும் அப்படின்ற ஒரு நிலைமை ஏற்படும். ஆனால் கல்யாணத்துக்கு முன்னாடி வரையும் கிட்டத்தட்ட நண்பர்கள் கூட இருப்பாங்க, கல்யாணத்துக்கு பிறகும் வருவாங்க. கல்யாணத்துக்கு பிறகும் ஒன்றா வேலைக்கு போய்ட்டு ஒன்றா இருக்கிற மாதிரி எத்தனையோ நண்பர்கள் உலகத்தில் இருந்துட்டு தான் இருக்காங்க. இன்னமும் கை கொடுத்துக்கிட்டு அவங்களை தூக்கி விட்டுக்கிட்டு இவ்வளோ ஜாதி வித்தியாசம்லாம் இருக்கு, எதுவுமே பார்க்காம என் நண்பன்டா வாடா உட்கார்றாவடா என்னமச்சா என்னடா அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய பல நண்பர்கள், பல சிறப்பு வாய்ந்த விஷயங்கள்லாம் இருக்குது. அதே பக்கம் சில பேர் தனிமையாக ரொம்ப, நானா என் நண்பனுக்காக எழுந்திருக்கேன், எல்லாம் அப்பா அம்மா கழுவாங்க, அவ்வளோ சீக்கிரம் நட்புக்காக யாரும் அளவே மாட்டாங்க. இது ஒரு முக்கியமான விஷயம், நண்பனுக்காக நிறைய பேர் அழமாட்டாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு நிலைமை அவங்களுக்கு வராது அவ்வளோ சீக்கிரம். இப்போ லவ்வர் பிரிஞ்சிட்டாடா விட்டுட்டு போயிட்டா, இந்த மாதிரி வந்து நண்பன் அதுக்கு அழுகிறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு கொடுமைங்க. அது வந்து வாழ்க்கையில் நண்பனை நினச்சி நமக்கு நண்ப துரோகம் பண்ணிட்டானே, நண்பன் நம்மளை விட்டுட்டு போயிட்டானே, யூஸ் பண்ணிட்டானே நினச்சி அழுகிறாங்க பாருங்கள். மற்ற அழுகையோட மற்ற வேதனையோட இது மிகப்பெரிய ஒரு கொடுமையான வேதனை நான் நினைப்பேன். ஏன்னா நண்பங்கிறது எல்லாமாவும் இருப்பான், தோழியாவோ காதலியாவோ அம்மாவோ அப்பாவோ எந்த ஒரு கேட்டகட்டிலையும் அண்ணனாக கூட இருக்கலாம். எந்த ஒரு உறவாக மாறக்கூடிய ஒரு நிலைமை நண்பனுக்கு இருக்குது. அந்த நன்மை துரோகமும் நம்மளை கஷ்டமாக பண்ணலாம், அது ஒரு வழி இருக்குது தெரியுமா, மிகப்பெரிய ஒரு வழி, கொடுமையான வழி. ஏன்னா நன்மை அடிச்சுக்குவான், திட்டுவான், பெறலுவான், உருளுவான், சண்டை போடுவான், எல்லாத்துலேயும் இருக்கும். ஆனால் நண்பனை அப்படி ஒரு நம்ம எதிரியாக இருந்தாலும் பார்க்க மாட்டோம். ஆனால் அந்த நண்பனை எதிரியாக மாறினா, துரோகியாக மாறினா, வழி ஏற்படுத்தினா அது மிகப்பெரிய ஒரு வேதனை. தயவு செஞ்சு உங்கள் நண்பனை ஏமாற்றாதீங்க, அவனை துரோகம் பண்ணாதீங்க. நானும் அந்த வழியை நிறைய அனுபவிச்சிருக்கேன், நிறைய பேரையும் பார்த்துருக்கேன், அழுதுருக்கேங்க. நமக்கு ஒரு நல்ல நண்பன் இல்லையே, நம்ம ஓடி போய் நிற்கிறோம், எல்லாம் பண்ணுறோம், ஆனால் எல்லாம் பழகிட்டு காசு பணம் வந்ததுக்கப்புறம் மாறிடுறாங்களே. அப்படியே டோட்டலாக 10-15-20 வருஷம் பழகிருப்போம். அந்த நட்பெல்லாம் தூக்கி போட்டு சாதாரண ஒரு பணத்துக்காகவோ ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்மளை தூக்கி போட்டு போயிடுவாங்க. மிகப்பெரிய ஒரு வேதனையாக நான் நினச்சிருக்கேன், அழுதுருக்கேன். என்னோடய நட்புக்காக எனக்கு ஒரு நல்ல நண்பன் இல்லைங்கிறதுக்காக. ஆனால் இப்போலாம் ஈஸியாக நிறைய நண்பர்கள் கிடைப்பாங்க, ஆனால் உண்மையாக நம்ம கூட இருப்பாங்களான்னா தெரியாது. ஒரு சோசியல் மீடியாவில் இருக்கட்டும், யதார்த்தமாக பழக்கிறவங்களாக இருக்கட்டும், வேலைக்கு போகிற இடமா இருக்கட்டும், எங்கேயோ ஒரு நண்பர்கள் நமக்காக வாழ்க்கையில் கண்டிப்பாக நட்புன்னு அமையும். அதான் ஒரு ஜாலியாக இருக்கும், கெத்தாக இருக்கும், எல்லாமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஒரு சுறுசுறுப்பாக இருக்கும், அப்படி பரபரப்பாக இருக்கலாம், நல்லாயிருக்கும். அந்த மாதிரி நண்பர்கள் கிடைச்சவங்க கொடுத்து வச்சோங்க, நண்பர்களாக இருங்க, எந்த ஒரு வித்தியாசமும் பார்க்காம வாழ்கிற ஒரு வாழ்க்கையில் ஒரு நண்பனாவது நமக்கு இருக்கணும். நம்ம கூடவே கடவுள் இருக்கிற மாதிரி, நம்ம கூட துணை இருக்கிற மாதிரிங்க, அம்மா இருக்கிற மாதிரி, அப்பா இருக்கிற மாதிரி, ஒரு காதலி நம்ம கூட இருக்கிற மாதிரி, ஒரு மிகப்பெரிய பலம் நண்பன், தோழன், தோழி, நட்பு மிகச்சிறந்த